அதாவது வந்து இது வந்து அவருடைய முதல் இது அந்த சிறு வயது முதல்ல அதை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு காத்தால முழிச்சதுலேருந்து நனவுல பூரா அடக்கம் ஒடுக்கம் மான் பாவத்தை எங்கேயுமே தலை தூக்க விடாத எண்ண ஓட்டங்கள்லையோ உணர்ச்சி ஓட்டங்கள்லையோ சதா உள்ள இருக்கிறது. அப்ப இருந்தாதான் வந்து அந்த எனக்கும் இறங்கின எம்பிரான் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களை தெரியணுங்க. நான் வாய் விட்டா கச்ச 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 கச்சன்னு பேசிட்டு இருப்பேன், நினைச்சுக்கிட்டே இருப்பேன், உணர்ச்சி மயமா பொங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியலன்னா வேற யாருக்கு தெரியும்? அதனாலதான் உள்ள நிக்கணும், உள்ள நிக்கணும், உள்ள நிக்கணும், உள்ள நிக்கணும், உள்ள வாழ்ந்துகிட்டே இருக்கணும். என்ன அடிப்பட்டாலும் உள்ள வாழணும். அன்பிளின்ச்சிங் வாங்க, அன்பிளின்ச்சிங் அடக்கம், பணிவு, சரண்டர். கேள்வி கேட்காத இது தோக்கவே மாட்டோம். அது இன்னொன்று லௌகிக வாழ்க்கையில் என்ன பத்தி நான் ஒரு மாதிரி நான் இப்படி ஆக்கோ அப்படி ஆக்கோன்னு. ஏன்னா ஏன்னா இந்த தாழ்வு உயர்ச்சி இருக்கலுங்க, மேன்மை கீழ்மை இப்படியெல்லாம் வந்து ஆப்ஜெக்டிவா ஏற்கனவே இந்த உலகம் சொல்லி கொடுத்ததெல்லாம் அந்த நான்ல இருக்கு. எதை நம்புறீங்களோ அதை வந்து நீங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இவர் வந்து அப்படியே குழந்தை குழந்தை எதையுமே நம்புறதும் கிடையாது, அவநம்பிக்கையும் கிடையாது. அம்மா வார்த்தை ஒன்றுதான், இந்த பேரு இந்த பொம்மை கொடுத்துட்டு போறேன், உனக்கு அங்கே ஹார்லிக்ஸ் வச்சிருக்கேன், அரை மணி நேரத்தில் வந்துடுறேன், இதோ இந்த பக்கத்தை விட்டு போயிட்டுவேன். நம்பிக்கை அதை போல வந்து இறைவனை நம்புவாங்க அடியார்கள். அங்க வந்து நீங்க வந்து உங்களை நம்புறீங்க. நான் நான் சொல்லாம எப்படி? ஸோ நானை பத்தி உங்ககிட்டயே சுய விமர்சனம் ஓடிக்கிட்டே இருக்கு. உள்ள படிக்கும் பொழுதே ஒரு வேலையை செய்யும் பொழுதே நீங்க எதுக்குன்னா நான் எதுக்கு இது பண்றேன்னா தெரிஞ்சு வச்சுக்கலாமே, எனக்கு தானே அறிவு. அறிவை நம்புகின்றீர்கள். சுட்டறிவு அறிதல் தெரிதல் புரிதலை நம்பி 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 மோசம் போனது மனித சமுதாயம். பெரிய அதை நம்பல. ஆந்த உறக்கத்தில் என்ன வேண்டி இருந்தது உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு? அது அடிப்படையா இது அடிப்படையா? ஏமனோ மூஞ்சு தெரியாதவன் அவங்ககிட்ட இன்டர்வியூக்கு போறீங்க, கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன, அந்த ஒரு கான்பிடன்ஸ் கூட இல்லையே உங்களுக்கு. என்ன நடக்குதோ நடக்கட்டுமே, அவமானப்படுத்தினாலும் வாங்கிக்கங்களேன்றேன். சோ அவமானப்படுத்துவதை கண்டு அஞ்சும் அந்த இமேஜ் இது அப்படின்னா எதிர்பார்ப்பு தானே. இந்த ரெண்டு எதிர்பார்ப்பு இருக்கும்போது நீங்க எங்க ஆளே இல்லையே, சோலே இல்லையே உள்ள. ஃபர்ஸ்ட் சோலை உருவாக்குறவங்க. ஆன்ம ஞானம்ன்றது வந்து மெய்யடிகாரர்கள் மாத்திரம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு மாத்திரம் வரும், ஓபன் ஆகும், சில காலம் இருக்கும், அப்புறம் திருப்பி க்ளோஸ்ட் ஃபார் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ். இப்ப திருப்பாங்கூர்ல அதுக்கப்புறம் நடந்ததா? அப்ப விலகின அந்த இருக்கும், அது ஒரு 100 டன் இருக்கும் அந்த நந்தி, பெரிய நந்தி, நல்ல 10 அடி நகர்ந்து இருக்கும் சந்நிதியை விட்டு. அப்படி நடந்ததா? நடக்கல. ஏன் நடக்கல? அவருக்கு மாத்திரம் தான். இதுதான் சொல்லனே, இங்க நீங்க 50 பேர் உட்காரலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் போயிட்டு இருக்கு டீச்சிங். ஏன்னா நான் ஒத்தன் தான், நான் கழிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் கழிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு டீச்சிங். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கவே ஆரம்பிக்கல, சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க இல்லவே இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட், அந்நியமாவே இல்லை. ஏன்னா நான் வந்து என்னெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேனோ அதை நந்தனார் அங்க பண்ணாரு, நான் இங்க உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் என்னை பத்தி ஜட்ஜ்மெண்ட் இல்லாம தான் ஒரு இடத்துக்கே போவேன். நீங்க இப்ப சொல்றீங்களே உள்ள போனா நான் படிச்சதை காமிக்க வேண்டாமா, நான் என்னுடைய பராக்கிரமத்தெல்லாம் சொல்ல வேண்டாமா, அப்பத்தானே உலகம் மதிக்கும். சோ உலகத்தை பத்தியும் ஒப்பீனியன் நான் வச்சிருக்கு, உங்களை பத்தியும் உலகத்தோட போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு மெருகேத்திக்கிட்டே இருக்கு. இப்படி ஏகப்பட்ட உள்ள நிறைய வேல்யூஸ் இமேஜஸ் உணர்ச்சி மயமா உலகத்துக்கு ப்ரூவ் பண்ற நான்களை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். இல்லாத உலகத்துல இல்லாத நானை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க. இதை தவிர வெட்டி வேலை உங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியல. இது வெட்டி வேலைங்க, ஸ்டாப் இட். சரிங்களா குருஜி? யூ காட் தி பாயிண்ட். கட், அவ்வளவுதான், ஸ்டாப் இட். உங்களை பத்தி ஜட்மெண்ட் போடாதீங்க, அப்படியே போங்களேன். என்ன நடக்கட்டுமே, லூஸ் தான் பண்ணுங்களேன். என்ன 500 கோடி ரூபாய் டெண்டர் போயிடுப்பதா? போட்டுமே போட்டுமே. சோ வாட்,
எதுவுமே இழப்பு இல்லை. ஏன்னா அது அது எது மேல நடக்குதோ அந்த பிளாட்ஃபார்ம் தெரியறதுதான் இங்க வந்திருக்கோம். நம்ம குருக்குத்தான் இங்க வந்திருக்கோம்.